இந்த நிலையில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு ஆகியவற்றில் வழங்கப்படவிருக்கிற இடஒதுக்கீட்டுக்கே வேட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு உச்ச நீதிமன்றம் அண்மையில் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. கடந்த 2018-19 ஆண்டில் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்காக 5,928 கோடி, ஆனால் இந்த 2020-21 நிதியாண்டுக்கு 2,987 கோடி. ஒவ்வொரு ஆண்டும் நிதியை உயர்த்த வேண்டுமே தவிர குறைக்க கூடாது, ஆனால் திட்டமிட்டே குறைக்கிற முயற்சியில் இந்த அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் தலித் மக்களின் கல்வியில் கை வைக்கிற அரசாக இந்த அரசு இருப்பதால் இது தலித் மற்றும் பழங்குடி மக்களுக்கு விரோதமான ஒரு அரசு என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மிக முக்கியமாக நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் தன்னுடைய உரையில் சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி பேசுகிற போது இந்த நாகரிகம் சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று புதிதாக ஒரு பதிவை இங்கே செய்தார். வேதகால நாகரிகத்தோடு இதை இணைத்து பேசுகிற முயற்சி வரலாற்று திரிவு வேலை என்பதை நான் குற்றமாக சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். என்றாலும் கூட 4.5% இருக்கிற ஜிடிபியை திடீரென்று 10% உயர்த்தப் போகிறோம் என்று நிதியமைச்சர் அறிவித்திருப்பது உள்ளபடியே நகைச்சுவையாக இருக்கிறது. மாண்புமிகு அவைத்தலைவருக்கு வணக்கம். மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள், ஏறத்தாழ 3 மணி நேரம் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து உரையாற்றினார். அவருடைய பேச்சாற்றல் பாராட்டுதலுக்குரியது. ஆனால் அவர் சமர்ப்பித்திருக்கிற நிதிநிலை அறிக்கை மிகவும் ஏமாற்றத்தை அளிப்பதாகவும் கவலை அளிப்பதாகவும் இருக்கிறது. பற்றாக்குறை 3.8%. இந்த பற்றாக்குறை பட்ஜெட்டில் இதனை ஈடு செய்வதற்கு இந்த அரசு என்ன முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கிறது என்பதை அவர் தன்னுடைய உரையிலே பதிவு செய்கிற போது பொதுத்துறைகளை விற்கப் போகிறோம் என்பதை சொல்லியிருக்கிறார். கடந்த முறை பொதுத்துறைகளை விற்பனை செய்வதற்கு அவர்கள் வைத்த இலக்கு 1,05,000 கோடி ரூபாயை இதன் மூலம் நாங்கள் பெறுவோம், பற்றாக்குறையை ஈடு செய்வோம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் கடந்த நிதியாண்டில் வெறும் 18,000 கோடி ரூபாய் தான் அதன் மூலம் டிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் அரசுக்கு வருமானம் கிடைத்தது. ஆகவே அப்படிப்பட்ட பொதுத்துறை விற்பனையின் மூலம் பற்றாக்குறையை ஈடு செய்ய முடியாது என்பதை நாம் அறிய முடிகிற இந்த சூழலில், இந்த ஆண்டு எல்ஐசி மற்றும் ஏர் இண்டியா, ரயில்வே போன்றவற்றையெல்லாம் தனியாருக்கு தாரை பார்ப்பதன் மூலம் இந்த பற்றாக்குறையை ஈடு செய்யப் போவதாக சொல்வது அதிர்ச்சி அளிக்கிறது. அது நடைமுறைக்கு உதவாது என்பதையும் உறுதிப்படுத்துகிறது. இதனால் 1,000,000-லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்படும் அவலமும் ஏற்படும். இந்த துறைகளில் இடஒதுக்கீடு போன்றவற்றையும் விளிம்புநிலை மக்கள் பெற முடியாத நிலை ஏற்படும். மேலும் இந்திய அரசு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை அடைந்திருக்கிறது. இதுவரையில் ஜிடிபி என்பது 4.5% இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரபூர்வமான பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் உள்ளபடியே இந்திய அரசின் ஜிடிபி என்பது 2.5% தான், ஆனால் இவர்கள் 4.5% மாற்றி கணக்கு காட்டுகிறார்கள் என்று ஒரு வாக்குமூலத்தை அளித்திருக்கிறார். என்றாலும் கூட 4.5% இருக்கிற ஜிடிபியை திடீரென்று 10% உயர்த்தப் போகிறோம் என்று நிதியமைச்சர் அறிவித்திருப்பது உள்ளபடியே நகைச்சுவையாக இருக்கிறது. அனைத்து தரப்பு பொருளியல் வல்லுநர்களும் இதை கேலி செய்யும் நிலைதான் இருக்கிறது. பொதுக்கூட்டங்களில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்கூட்டங்களில் பேச வேண்டியதை மக்களவையிலே பேசியிருக்கிறார் நம்முடைய நிதியமைச்சர் என்று நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே இது எளிய மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, விளிம்புநிலை மக்களுக்கு எதிரான பட்ஜெட். இந்த நிலையில் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் எஸ்சிபி டிஎஸ்பி என்கிற துணை திட்டங்களின் மூலம் மக்கள் தொகை அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்து வந்த நிலையை மாற்றி முற்றிலுமாக அதை புறக்கணித்து விட்டது இந்த அரசு, தலித் விரோத அரசு என்று நான் குற்றம் சாட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். 16.6% எஸ்சி, 8.6% எஸ்டி 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி, ஆனால் வெறும் 3.5% தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 2018-19 ஆண்டில் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்காக 5,928 கோடி,
ஆனால் இந்த 2021 நிதியாண்டுக்கு 2987 கோடி. ஒவ்வொரு ஆண்டும் நிதியை உயர்த்த வேண்டுமே தவிர குறைக்க கூடாது. ஆனால் திட்டமிட்டே குறைக்கிற முயற்சியில் இந்த அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. கல்விக்காக மொத்தத்தில் 6083 கோடி 2018-19. ஆனால் 2021 3742 கோடி, இங்கே ஏறத்தாழ 1500 கோடியை குறைத்திருக்கிறது இந்த அரசு. ஆக மொத்தத்தில் தலித் மக்களின் கல்வியில் கை வைக்கிற அரசாக இந்த அரசு இருப்பதால் இது தலித் மற்றும் பழங்குடி மக்களுக்கு விரோதமான ஒரு அரசு என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிலையில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் வழங்கப்படவிருக்கிற இடஒதுக்கீட்டுக்கே வேட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு உச்சநீதிமன்றம் அண்மையில் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பை எதிர்த்து உடனடியாக மத்திய அரசு ரிவ்யூ பெட்டிஷன் தாக்கல் செய்ய வேண்டும். இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கான ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும். அந்த சட்டத்தை அரசமைப்பு சட்டத்தின் 9வது பட்டியலில் இணைத்து பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நான் மத்திய அரசுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மிக முக்கியமாக நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் தன்னுடைய உரையில் சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி பேசுகிற போது இந்த நாகரிகம் சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று புதிதாக ஒரு பதிவை இங்கே செய்தார். இது வரலாற்று புரட்டு, திருவு வேளை. இது தமிழர் நாகரிகம் என்பதை மூடி மறைப்பதற்காக இந்த முயற்சியில் நம்முடைய அரசு ஈடுபட்டிருப்பதாக நான் கருதுகிறேன். வேதகால நாகரிகத்தோடு இதை இணைத்து பேசுகிற முயற்சி வரலாற்று திருவு வேளை என்பதை நான் குற்றமாக சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆதிச்சநல்லூர் தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு களம். அங்கே தோண்டி எடுக்கப்பட்ட பல அகழ்வாய்வு பொருள்கள், முதுமக்கள் தாழி, அவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட எலும்பு கூடுகள், இவையெல்லாம் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டு பல ஆண்டுகள் ஆகின்றன. அது தொடர்பான அறிக்கை இதுவரையில் வெளியிடப்படவில்லை. ஏறத்தாழ 15 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் கூட ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு தொடர்பான அறிக்கையை இதுவரையில் மத்திய அரசு ஏன் வெளியிடவில்லை என்கிற கேள்வியை நான் எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறேன். இது வேண்டுமென்றே திட்டமிட்டு மூடி மறைக்கிற முயற்சி என்றும் நான் குற்றம் சாட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். 15 ஆண்டுகளுக்கு முன்பு அகழ்வாய்வு செய்யப்பட்ட ஆதிச்சநல்லூர் தொடர்பான அறிக்கையை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று நான் மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அங்கே அருங்காட்சியகம் ஒன்றை அமைப்பதை வரவேற்று பாராட்டுகிறேன். அதேபோல அதே தமிழகத்தில் கொடுமணல், அரிக்கமேடு, அழகன்குளம், காவிரி பூம்பட்டினம், பொருந்தல், கொற்கை போன்ற இடங்களில் அகழ்வாய்வுகள் செய்யப்பட்டு அப்படியே நிலுவையில் இருக்கின்றன. அங்கேயும் அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும். அது தொடர்பான அகழ்வாய்வுகளை விரிவுபடுத்துவதற்கு, கீழடி போன்றவற்றில் அந்த அகழ்வாய்வுகளை விரிவுபடுத்துவதற்கு உரிய நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு நான் வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏழை எளிய மக்களுக்கு எதிரான பட்ஜெட், விளிம்பு நிலை மக்களுக்கு எதிரான பட்ஜெட், சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பட்ஜெட், மகளிருக்கு எதிரான பட்ஜெட். எனவே இந்த பட்ஜெட் எந்த வகையிலும் நம்முடைய நாட்டின் பொருளாதார வீழ்ச்சியை சீர் செய்வதற்கு பயன்படாது என்பதை சொல்லி சபாபதி மகோதயர்.